ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நம்ம இப்ப நெக்ஸ்ட் கான்செப்ட் பாப்போம் இப்ப வந்து நம்ம வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரி பாத்துட்டோம் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் பாத்தோம் அடுத்து செக்ஷன் ஃபார்முலா பாத்தோம் இப்போ சென்ட்ராய்டு அண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இதோட உங்களுக்கு கான்செப்ட் முடிஞ்சது நம்மனால ப்ராப்ளம்ஸ் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு சென்ட்ராய்டுனா என்ன அப்படி பாருங்க சென்ட்ராய்டு அப்படினா இன்டர்செக்ஷன் ஆஃப் மீடியன்ஸ் இல்லையா அந்த மிட் பாயிண்ட் ஜாயின் பண்ற லைன் இந்த மிட் பாயிண்ட் ஜாயின் பண்ற லைன் இந்த மிட் பாயிண்ட் ஜாயின் பண்ற லைன் இந்த இத வந்து ஜி அப்படினு சொல்லுவோம் இது சென்ட்ராய்டு இன்டர்செக்ஷன் ஆஃப் மீடியன்ஸ் சென்ட்ராய்டு அப்படினாலே இட் இஸ் இன்டர்செக்ஷன் ஆஃப் மீடியன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்டர்செக்ஷன் ஆஃப் மீடியன்ஸ் ஓகே சோ மீடியன்ஸ்னா ஒரு வெர்டெக்ஸையும் ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்டையும் ஜாயின் பண்ற லைன் தான் மீடியன் சோ மிட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் மீடியன் ஒரு வெர்டெக்ஸையும் y3 comma y1 plus y2 plus y3 by 3 இந்த சென்ட்ராய்டு உள்ள ஃபார்ம் ஓகே சென்ட்ராய்டு வேர் x1 y1 x2 y2 x3 y3 ஆர் தி வெர்டிசஸ் ஆஃப் a ட்ரையாங்கிள் 3 வெர்டிசஸ் ஆஃப் a ட்ரையாங்கிள் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏரியா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் abc ஓகே ஃபார்முலா வந்து ரெண்டு விதமான ஃபார்முலா இருக்கு ஒண்ணு என்னன்னா ½ x1 y2 minus y3 plus x2 y3 minus y1 plus x3 y4 y y1 minus y2 okay this is triangle to paru 1 na 2 3 var 2 na 3 1 abhi var 3 na 1 2 var illa na another formula irukke inor formula abhi na avanga explain panniren half into idu eppadi panuvom abina அந்த அர்க்கில இருக்கோ இப்படி போட்டுக்கணும் வெர்டிசஸ் இந்த மாதிரி எழுதிக்கணும் x1 y1 x2 y2 x3 y3 again x1 y1 இந்த மாதிரி எழுதிக்கணும் எழுதிட்டு டவுன்வர்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் சம் பண்ணணும் டவுன்வர்ட் ப்ராடக்ட் x1 y2 x2 y3 x3 y1 அதாவது x1 y2 + x2 y3 + x3 y1 சோ டவுன்வர்ட் ப்ராடக்ட் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு minus upward product ने इंदर y1 x2 y2 x3 y3 x1 इन वाले upward product कला multiply करना it means y1 x2 plus y2 x3 plus y3 x1 okay इधर हो और अदाव इधर लंदी इतना derive करना था इधर इधर लंदी derive करना था इधर okay ना भाई पे इधर लंदी इधर derive करना ला इधर लंदी इधर derive करना ला अगले नहीं को area of triangle के ये इंदर मंत्र बना लो इसको नहीं ஒன்னு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க இந்த ஃபார்முலா நான் சொன்ன மாதிரி 1 போட்டு y x x எல்லாம் வெளிய இருக்கும்ல பிராக்கெட்ல y1 1 னா 2 3 2 னா 3 1 3 னா 1 2 ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டவுன்வர்ட் ப்ராடக்ட் எப்படி அப்படினா xy 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 வரும் பர் 1 2 2 3 3 1 xy 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 அடுத்து மாத்தி வரும் yx 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 வரும் அதே 1 2 2 3 3 1 சரியா ஒரு ட்ரிக் நம்மளே வச்சுட்டு நம்ம சம் பண்ணலாம் இப்ப பாரு உங்களுக்கு ஆர்பி சப்பால புக் எப்படி இருக்கு பார்க்கலாம் சம்ஸ் எல்லாம் பாருங்க ஓகே பாருங்க ஃபர்ஸ்ட் சம் பாருங்க உங்களுக்கு சிம்பிளான சம் ஒண்ணு எக்ஸாம்பிள் 1 ஓகே ஒரு மாடல் ஃபைண்ட் தி கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தி சென்ட்ராய்ட் ஃபைண்ட் தி கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் whose vertices are a 0,6 a குடுக்கல 0,6 and 8,12 and 8,0 8,0 okay right now vertices குடுத்தாச்சு இல்ல இது x1 y1 x2 y2 அகைன் இது x3 y3 நமக்கு கேட்டிருக்கிறது ஃபைண்ட் தி கோஆர்டினேட்ஸ் ஆஃப்
centroid of a triangle. Sorry, the main word is domain. Centroid of a triangle. Okay, coordinates of centroid of a triangle. Centroid, yeah, which is centroid. Centroid formula. Centroid formula is g is equal to x1 plus x2 plus x3 by 3. Na, comma, y1 plus y2 plus y3 by 3. Now, I will tell you, first number x1, x2, x3. So, first number is 0 plus 8 plus 8. 0 plus 8 plus 8 by 3. Comma, 6 plus 12 plus 0. 6 plus 12 plus 0 by 3. So, simple on sum 16 by 3, comma, 18 by 3. 1, 3, 6, 3. Yeah, so your answer is 16 by 3, comma, 6. That's மீடியன் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வெர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட் சைடு வரைக்கும் இந்த இந்த மீடியன் நமக்கு கொடுத்தாங்க இந்த மீடியனோட ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு x minus 2y plus k equal to 0 கொடுத்தாங்க உங்களுக்கு வந்து இந்த மீடியன்ல தான் எங்கேயோ ஒரு இடத்துல சென்ட்ராய்டு வரும் எங்கேயோ ஒரு இடத்துல 2 is to 1ங்கற ஒரு ரேஷியோல தான் உங்களுக்கு இந்த இடத்துல சென்ட்ராய்டு வரும் சென்ட்ராய்டு ஓகே இப்போ நாம என்ன செய்யணும்னா क्वेश्चन வந்து என்னன்னா if x - 2y plus k equal to 0 is a median of the triangle whose vertices are at points கொடுத்திருக்காங்க find the value of k நாம என்ன செய்யணும் அப்படினா இந்த இதுளுடைய சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கணும் சென்ட்ராய்டுங்கிறது g இந்த gங்கிறது it lies on the median gங்கிறது lies on the median நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்கேன் ஒரு பாயிண்ட் வந்து ஒரு ஈக்குவேஷன்ல லையா இருந்தது அப்படினா நம்ம அந்த பாயிண்டை x y ல சப்ஸ்டிட் பண்ணி செஞ்சா சால்வ் பண்ணிக்கலாம் ஓகே So, now first we have to find the centroid of the triangle. So, centroid. Yeah, centroid. G equal to formula x1 plus x2 plus x3 by 3. Come on. Y1 plus y2 plus y3 by 3. That is the coordinate geometry. Questions are not here. We understand the problem. This is the one thing. இது வந்து மீடியன் கொடுத்திருக்காங்க வெர்டிசஸ் கொடுத்திருக்காங்க மீடியன்ல லையா இருக்கிற பாயிண்ட் வந்து சென்ட்ராய்டு அப்படின்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்ப நம்ம இந்த மூணு பாயிண்டை யூஸ் பண்ணி முதல்ல சென்ட்ராய்டு கண்டுபிடிச்சா அந்த பாயிண்ட இந்த எக்ஸ் ஒய்ல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கே கிடைச்சிடும் பாருங்க நான் இப்போ சென்ட்ராய்டு வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் ஒன் பிளஸ் ஜீரோ பிளஸ் மைனஸ் ஃபைவ் பை த்ரீ கமா த்ரீ பிளஸ் ஃபோர் பிளஸ் டூ த்ரீ பிளஸ் ஃபோர் பிளஸ் டூ பை த்ரீ in answer varum paarenga minus 6 by 3 comma 9 by 3 so yeah your answer is cut panena 2 3 so minus 2 comma 3 this is centroid yeah since centroid g lies on the median na median x minus 2y plus k equal to 0 அப்ப நம்ம இந்த x ல y ல இந்த சப்ஸ்டிட் பண்ணோம் இது x ஆவும் இது y ஆவும் சப்ஸ்டிட் பண்ணோம் x ல -2 போடுங்க -2 y ல 3 போடுங்க plus k equal to 0 ஆ இத சால்வ் பண்ணினா புரிஞ்சிச்சு பாருங்க -2 -6 plus k equal to 0 -8 plus k equal to 0 k equal to 8 that's புரியுதா இருக்கும் Okay, right. We will see you in next video.